வணக்கம். மீண்டும் உங்களோட கூட மாமியாரின் கைமணம் மூலமாக இணைகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் நான் செய்திருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன். ஏன்னா இது வந்து வெறுமனே பிரியாணிக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து தயிர் சாத்துக்கு, சாம்பாருக்கு, ஏன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல சுவை, நல்ல மணம். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் ஒன்று நான் சேர்ப்பேன், அதுதான் இது ரொம்ப நாளைக்கு இது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள், நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் தான் எனக்கு சிங்கப்பூரில் அதிகமாக கிடைக்கும். ஊர் கத்திரிக்காய் கூட கிடைக்கும், ஆனால் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கத்திரிக்காவை தான். இதில் 4 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் புளி கரைச்சல், எள்ளு, வெந்தயம், சீரகம், மிளகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நிலக்கடலை, உப்பு. இதில் முக்கியமான ஒன்று நான் சேர்ப்பேன், அதாவது வினிகர். இப்போ இந்த கத்திரிக்காவை எப்படி வெட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது பெரிய கத்திரிக்காவாக இருக்கிறதுனால இதை வந்து நான் ரெண்டாக போட்டுட்டு வெட்டுவேன் நான். இப்போ நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கிறப்போ உங்களுக்கு யூ வில் கெட் வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும், நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நீங்கள் வெட்டிக்கணும். அந்த மாதிரி வெட்டுறப்போ உங்களுக்கு நிறையா கத்திரிக்காய் கிடைக்கும். ரொம்ப மெல்லிசாகவும் அதை வெட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வெட்டக்கூடாது. இந்த மாதிரி வெட்டிக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காவை வெட்டியாச்சு இல்லையா. இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை இதில் தூவிக்கணும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூவிக்கணும். உப்பு, உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா நம்ம பின்னாடி கொஞ்சம் நிறையவே போட போகிறோம். போட்டுட்டு இதை நல்லா குலுக்கணும். குலுக்கிட்டு கொஞ்சம் கையை விட்டு பிசறிக்கோங்க. பிசறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பாதியாக, அதாவது செமி ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை. சரியா? இப்போ நான் எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ சூடு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. ரொம்ப கொதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, ஆகவே ஓரளவு சூடாக இருந்தால் போதும். அதில் இந்த கத்திரிக்காய் போடுறோம். முதல்ல இது வந்து இந்த பொரிக்கிறேன் இல்லையா, அந்த கத்திரிக்காய். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பற்றி நான் சொல்லணும். இந்த கத்திரிக்காய் வந்து வெறுமனே பிரியாணிக்கு மட்டும் சாப்பிட்றதில்ல. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், அது மாத்திரம் இல்லை சப்பாத்தியோட கூட இது நல்ல சூப்பராக இருக்கும். இது நம்ம பொரிக்கிறனால என்ன ஆகும்னா வெளியில் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். ஸோ அதில் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த கிறிஸ்பினஸோட பொரிக்கிறப்பமே உங்களுக்கு தெரியும், கத்திரிக்காயில் ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால தான் இதை நான் கொஞ்சம் முதல்ல இதை நம்ம பொரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து லேசாக ப்ரௌன் ஆகிருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படியே பேட்ச் பை பேட்சாக நீங்கள் போட்டு முதல்ல இதை பொரித்து எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காவை பொரிச்சாச்சு, 1-2மா நான் பொரித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ வறுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். எல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஏன்னா அது கசந்துடும், அதனால் 1/2 டீஸ்பூன். ஆனால் அதுக்கு தான் நல்ல ஃப்ளேவர் உண்டு. நிலக்கடலை நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 3 பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதையும் நான் இதோட கூட சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் எள்ளு ரோஸ்ட் பண்ணுவேன். எள்ளு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு ரோஸ்ட் பண்ணணும். போடுறேன். எள்ளு போட்டுட்டு அதையும் வறுக்கணும். அது வந்து நீங்கள் ரொம்ப ப்ரௌன் பண்ணிடாதீங்க,
அப்படியே அது வந்து கொஞ்சம் உப்பி வரும் இட் வில் பஃப் அப் அப்ப வந்து நீங்க ஆஃப் பண்ணிரலாம் அது ரோஸ்ட் ஆறப்போ ரோஸ்ட் பண்ணின மிளகாய் மிளகு சீரகம் வெந்தயம் இத ரோஸ்ட் பண்ணத நான் காமிக்கிறேன் இதோட கூட சேர்த்து நான் இந்த நிலக்கடலை நிலக்கடலை வந்து 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து முன்னாடியே நான் ரோஸ்ட் பண்ணது ரோஸ்ட் பண்ண இப்போ பாத்தீங்களா எள்ளு வந்து அப்படியே கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணா போட்டு அரைக்கலாம் இப்போ நான் இதில என்ன சொல்ல விரும்பறேன்னா இதில வந்து மிளகாய் போட்டுறோம் காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் மிளகு இந்த காரமே இந்த கத்திரிக்காய் முதல்லே நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேற அதல பிசரி நம்ம வந்து ஒண்ணு பாதியமா பொரிச்சு வெச்சிருக்கோம் இல்லையா இந்த காரம் போதும் அப்படி காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னா காஞ்ச மிளகாய் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்லன்னு சொன்னா மிளகாய் தூள் நீங்க சேர்த்துக்கலாம் சரியா இதுதான் அந்த அரைச்ச பவுடர் இத நம்ம பின்னாடி கடைசியா தான் போட போறோம் இனிமே இப்ப தாளிக்க போறோம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு நீலமா ஒரு துண்டு பட்டை இது ஒரு தனி फ्लेவர கொடுக்கும் எண்ணெய் வந்து சூடாயிச்சு அதனால பட்டைய போட்டேன் அதுக்கு அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மிளகு இப்படி எடுத்துக்கலாம் இவ்வளவு மிளகு போதும் அதுக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை இந்த தக்காளி வந்து அதுக்கப்புறம் நான் போட போறேன் இந்த தக்காளி பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் எப்படி கொஞ்சம் நீளமா வெட்டியிருக்கோம்ல அதனால இந்த தக்காளியும் போட போறேன் இந்த தக்காளியுடைய விசேஷம் என்னன்னா இந்த கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றப்பமே இந்த தக்காளியும் அதே ருசியில இருக்கும் நல்ல புளிக்கோட காரமா எல்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டோம் தக்காளியை போட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா உப்பு இப்போதைக்கு இந்த கொஞ்சம் உப்பு போதும் இப்போ வந்து தக்காளி அப்படியே வதக்க விடணும் நல்லா கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும் இப்போ அது வதங்கிருச்சு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காவை போடுறோம் கத்திரிக்காய் போட்டு ஒரு கலரு கலரிடலாம் ஞா வச்சுக்கணும் இந்த கத்திரிக்காய் முதலே பொரிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் வெந்திருக்குது கொலையாம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ல புளி புளி ஏத்தியாச்சு மூணு தண்ணியாக கரைச்ச புளி அதனால இது ரொம்ப புளிப்பு இருக்காது இப்போ இதில் இப்போ அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறோம் அந்த பவுடரை நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரை நம்ம இதில் போடுறோம் Thank you.
இந்த ஸ்டேஜில நீங்க வந்து காரம் பார்க்கலாம் காரம் வந்து உங்களுக்கு போதுமான காரமா இருந்துச்சுனா நீங்க இதோட நெத்திக்கலாம் அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் நான் ஒரு 100 ml நான் அது ரொம்ப திக்கா இருக்குது அதனால தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்திட்டு அப்படியே கொதிக்கிற டைம்ல நான் வந்து நான் சொன்னேல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் வந்து இதல வினிகர் வினிகர் போடணும் இது வந்து 10 ml இருக்கு இந்த கரண்டி இதல வந்து நீங்க 1 1 முக்கால் ஊத்துனா சரியா இருக்கும் சரியா உப்பு இன்னும் கூட கொஞ்சம் தேவையா இருக்கு அதனால நான் உப்பு போடுறேன் இந்த வினிகர் வந்து ஒரு நல்ல பிரசர்வேட்டிவ் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் சொன்னேன் இத போட்டுட்டு நீங்க வந்து நியர்லி a month நான் யூசுவலா இத சேரப்போ பெரிய போஷன்ல நான் செஞ்சு வெச்சிப்பேன் இத ஒரு பாட்டில்ல போட்டு நான் செஞ்சு வெச்சிப்பேன் அப்ப நம்ம எப்பவுமே ஊறுகா அப்பளம் அந்த மாதிரி தான் நம்ம சில நேரத்துல அவசரத்துக்கு தொட்டுக்குறோம் ஆனா இது நம்ம செஞ்சு வெச்சோம்னா இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் நீங்க சப்போஸ் நீங்க வேலைக்கு போறப்போ ஏதாவது எடுத்துட்டு போணுமே சைட் டிஷ் அப்படினா இதையும் நீங்க வந்து எடுத்துட்டு போலாம் ரொம்ப அருமையா இருக்கும் சிலர் வந்து இதல கொஞ்சம் சக்கரை போடுவாங்க நாட்டு சக்கரை நான் சக்கரை போட மாட்டேன் நல்ல காரமா फ्लेவரா இது फ्लेவரோட இருக்கும் ஆனா எனக்கு இனிப்பு அதல வேண்டாம்னு சொல்றதனால நான் வந்து அதல சக்கரை நான் போடுறது இல்ல இப்போ நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சி வந்திருக்குது கத்திரிக்கா நம்ம பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெய வேணுங்கற அளவு மட்டும் வச்சிட்டு மிச்சத்தை ஊத்திடணும் वे पात्री ऊती वचरल अंदे ना ना यूस पड़े आयिल वो कॉर्न आयिल नहीं आयिलो नहीं यूस पड़े ना आलिव आयिल ना से ना हेल्थ रीसनसुक ऐसा इत वो रोम आलिव आयिल नहीं यूस पड़ला इतना गटी आई वो இத வந்து நீங்க சின்ன சின்ன பாக்ஸஸ்ல போஷனா பிரிச்சி நீங்க உள்ள வெச்சிரலாம் கொஞ்சத்து நீங்க ஃப்ரீசர்ல கூட நீங்க போடலாம் अनेक நாட்களுக்கு இத நீங்க உபயோகப்படுத்தலாம் நீங்க இத செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல எழுதுங்க கண்டிப்பா இத செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் நல்ல மனசோட இருக்கும்